ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജൈതികൃപയാരണ്യനിന്നർത്ഥഭാരം തത്സംപ്രാപ്തകമാന്തദ്വിതയമുനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാർദ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വത്വം ശ്രീവരാഹം യതിവരമണഖം ദേശികം സംശയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കൈകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ വന്ദേ ബൃന്ദാവനചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തീ സംഭവന്താധാമ വൈജയന്തീ വിഭൂഷണം സ്വാമി ദേശികൻ അരുളിച്ചെയ്തതാണ് ഗോപാല വിംശതി അപ്പിങ്കതാണ് സ്തോത്ര പ്രബന്ധത്തെ അനുഭവിച്ചിട്ട് വരോ ഇന്നത്തെ ദിനം പത്താവത് ശ്ലോകം അനിമേഷ നിഷേവണീയമക്ഷ്ണോ അജഗദ്യൗവണമാവിരസ്തു ചിത്തേ കലഹായിതകുന്തലം കലാപൈഃ കരണോന്മാദക വിഭ്രമം മഹോവേ. സ്വാമി ദേശികൻ കൃഷ്ണനുടേ അവതാരത്തിലേന്ത് ആരംഭിച്ച് അവനുടേ ബാലലീലകൾ അത് വിളയാട്ടുകളെ എല്ലാം അനുഭവിച്ചു കൊണ്ട് വരികിறார். அந்த அனுபவமானது ஆழ்வாரைப் போலவே கண்ணனிடத்திலே அந்த பரம பக்தியை கொண்டுவிட அதனாலே தான் தரிக்க மாட்டாதவராய் ஒரு உன்மத்தர் போல பிதற்ற ஆரம்பிக்கிறார் சுவாமி. காரணம் அந்த கண்ணனுடைய விரக தாபம். இங்கே தேசிக நாயகியாக பராங்குஷ நாயகியாக ஆழ்வார் அனுபவித்தது போல இங்கே ஆச்சாரியனும் ஒரு விரக தாபத்தை ஒரு ஸ்திரீகள் எப்படி அனுபவிப்பாலோ அந்த நிலையை அடைந்து அதிலே உன்மத்தர் போலே பிதற்றுகிறார் சுவாமி. அந்த அனுபவம் இந்த ஸ்லோகத்திலே, அதாவது கண்ணனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அந்த அனுபவத்தில் இருந்தவர் நீ என் எதிரிலே ஆவிரஸ்து, எனக்கு நீ ஆவிர்பாவமாக வேண்டும், கண்ணெதிரிலே உன்னை அனுபவிக்க வேண்டும், அதனால நீ எனக்கு பிரத்யக்ஷமாக காட்சி தர வேண்டும் என்று பிரார்த்திக்க எம்பெருமானும் அந்த அனுகிரகத்தை பண்ண இவர் சமானாகாரமான தரிசனம் ஏற்பட்டதே அப்படின்னு சந்தோஷப்பட்டு நான் பஜாமி, நான் உன்னை பஜிக்கிறேன், உன்னுடைய திருவடிகளை பிடித்து விடுகிறேன், உனக்கு சேவை செய்கிறேன், கைங்கரியம் பண்ணுகிறேன் அப்படின்னு முற்பட்டவர் இந்த ஸ்லோகத்திலே மே சித்தே ஆவிரஸ்துங்கிறார். அதாவது கண் எதிரிலே ஆவிர்பாவம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டவர், அதாவது ஊனக்கண்ணிற்கு பிரத்யட்சமாக சேவை சாதிக்க வேண்டும், அதனாலே நான் உனக்கு கைங்கரியங்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு பஜாமி அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டவர் இந்த ஸ்லோகத்திலே மனசுக்கு தன்னுடைய மனசிலே சித்தத்திலே ஆவிர்பாவம் ஏற்பட்டால் போரும் அப்படின்னு இங்க பிரார்த்திக்கிறார். அக்ஷ்ணோகோ கண்களுக்கு, நம்மளுடைய கண்களுக்கு, அதாவது கண்ணிற்கு ஒரு விருந்தாக எப்படி கேட்கிறார் அப்படின்னா இமை கொட்டாமல் உன்னை நான் பார்க்க வேண்டும். அக்ஷ்ணோகோ என்னுடைய கண்களுக்கு அனிமேஷ நிஷேவனியம், கண் கொட்டாமல் அனுபவிக்கிறோம். அப்படி கண் கொட்டாமல் பார்க்கறது எப்படி இருக்கு அப்படிங்கிறதா, பார்க்க பார்க்க அலுப்பு தட்டக்கூடாது, பார்த்துட்டே இருக்கணுங்கிறார். இந்த பார்த்துட்டே இருக்கிறது எவ்வளவு நாள் பார்க்கணும் அப்படிங்கிறதா, கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்ப கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னா அது நித்தியமானது, எப்பொழுதுமே பார்த்துட்டே இருக்கணும், நித்தியமாக அனுபவிச்சுட்டே இருக்கணும், இமைக்க கூடாதுங்கிறார். எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா அஜகத் யௌவனம், நித்தியமான அந்த கண்ணனுடைய யௌவனத்தை பார்க்கணும் அப்படிங்கிறார். மனுஷாளுக்கு அந்த சிசு பாலன் அதுக்கப்புறம் யௌவனம் அப்புறம் வார்த்தக்கியம் இப்படி வந்துடும். இவன் மனுஷனா அவதரிச்சிருக்கானே ஒழிய இவனுக்கு அந்த வார்த்தைக்கம் எல்லாம் கிடையாது, நித்திய யௌவனம்.
நித்திய சித்தமான யௌவனத்தை உடையவன் கண்ணன். அதனால் அந்த யௌவனத்தை பார்க்கணும். நம்மை போன்று இல்லை, நம்மை போன்று மனித உருவத்தில் இருக்கிறானே தவிர அவனுடைய யௌவனமானது நித்தியமானது. கலாக பைகி, அது என்ன பண்றது அப்படிங்கட்டா, மயில் தோகையோட சண்டை போடக்கூடியதான் அவனுடைய கூந்தல் கேசபாசங்கள். கலாபைகி கலகாயுத குந்தலம் கலாபைகி, அந்த குந்தலமானது அந்த மயில் தொகையோட போட்டி போட்டு சண்டை போடுறதான் அந்த மாதிரி கேசபாசங்கள். அது மே என்னுடைய காரணோன் மாதக விபிரமம். அந்த கிருஷ்ணன் அந்த கண்ணனை பார்த்து அனுபவிக்கிறார். அவனுடைய சிரசிலே முடியிலே மயில் தோகையை சாத்தின் இருக்கான், மயிர்பீலியை. அவனுடைய கேசங்கள் ரொம்ப அழகா இருக்கு. அந்த கேசத்துக்கும் மயில் தோகைக்கும் சண்டை வந்து கொடுத்து, இந்த மயில் தோகை இருக்கே மயில் மயில் தோகை, அந்த மயில் தோகை நல்லா நீண்ட நல்லா நிறைய சமுர்த்தியா இருக்குமோ இல்லையோ, அந்த மயில் அப்படியே நடனம் ஆடும் போதும் போகும்பொழுதும் அது எப்படி இருக்கோ ரொம்ப அழகா இருக்கும். அந்த மயில் தோகைக்கும் இவருடைய கேசங்கள் அலைபாயக்கூடியதான கேசங்கள் இந்த சௌந்தர்யத்துக்கும் அந்த சௌந்தர்யத்துக்கும் போட்டி ஏற்பட்டு சண்டை வந்து கொடுத்தான் ரெண்டுத்துக்கும். கரணோன் மாதக விப்ரமம், அதை பார்த்ததுனால அந்த அழகை பார்த்ததனால் என்னுடைய அவயவங்களுக்கு கிளர்ச்சி ஏற்படுறது அப்படிங்கிறார். அந்த யௌவனம் அந்த அழகு சௌந்தர்யம் கேச சௌந்தர்யம் அது என்னுடைய யௌவனத்தை நிலைகுலைய செய்கிறது, அவயவங்களை நிலைகுலைய செய்கிறது. மகஹா, அந்த கண்ணன் அப்படின்னா தேஜோ ரூபமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையதான அந்த கண்ணன் மே சித்தே என்னுடைய ஹிருதயத்திலே ஆவிரஸ்து ஆவிர் பவிக்க வேண்டும், என்னுடைய மனசிலே காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஊனக்கண்ணில் கண் முன்னால வந்து நிற்க வேண்டும், புரஸ்தாத் ஆவிர் பவதுன்னு சொன்னவ இப்பொழுது மனசுல ஆவிர் பவிச்சா போகுங்கிறார். நிக்கட்டே சுஷாமி, என்னை சுத்தி இருக்கான் கண்ணன் அவனை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னவர் பஜாமின்னு சொன்னவர், எழுத்தாப்புல வந்து சுத்தி நிற்கிறான் அதனால நான் அவனை பஜாமி அப்படின்னு சொன்னவர், இப்ப என் மனசுல வந்து ஆவிர் பாவம் பண்ணா போகணும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பக்தியானது அவன் மேல ஏற்பட்டதான அந்த காதலானது அது முக்தி போய் இப்ப என்ன பண்றது என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு போய் ஒரு அச்சேதனமான வஸ்துக்கள் இடத்தெல்லாம் பேசும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது ஆழ்வாருக்கு. ராமபிரானுக்கும் ஏற்பட்டது. நச்ச சீதா துவயாஹீனா நச்சாகமபி ராகவ முகூர்த்தம் அபி ஜீவாவோ ஜலாத்மத்யாவ உத்ருதௌ. எப்படி தவிக்கிறான் ராமபிரான், எப்படின்னா ஜலத்திலேருந்து ஒரு மீனை தூக்கி வெளியில போட்டா எப்படி துடிக்குமோ தரையில, அந்த மாதிரி தரிக்க மாட்டாதவனாய் சீத்தையை பிரிந்து தரிக்க மாட்டாதவனாய் அந்த விரக தாபம். ஆழ்வாருக்கு விரக தாபம் தலையெடுத்தால் ஸ்திரீ சுவாவம் வந்துடும். அந்த விரக தாபத்துல யார் இருக்காலோ அவளுக்கு ஸ்திரீகளுடைய சுவாவம் தானா வந்துடுமா? கண்ணனுடைய அந்த வடிவை கண்டு முனிவர்களும் ஸ்திரீபாவத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிறான். அது மாதிரி அவனுடைய யௌவனம், அந்த யௌவனமானது ஒரு மோகத்தை ஏற்படுத்துறது. அந்த மோகத்தினால இவாளெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா உண்மத்தாளாயிடுறா. அதனால இவாளுடைய அவயவங்களுக்கெல்லாம் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு காயந்த உச்சேரமுமே வசம்ஹதாக விஜிக்குருண்மத்த உண்மத்தகவத்வனாத்வனம். அதாவது என்ன பண்றா அப்படின்னா அவெல்லாம் பைத்தியம் போல திரியறான், காட்டுக்கு காடு திரியற அப்படியே அப்படியே திரிஞ்சின்னு இருக்கான் பைத்தியமா. இந்த கோபிகைகள்லாம் அந்த எம்பெருமான் இடத்துல கண்ணனுடைய அழகுல ஈடுபட்டு அவன் பிரிஞ்ச போது அந்த விரக தாபத்தினால உன்மத்தமான நிலையை அடைஞ்சு இந்த விரக தாபம் பொறுக்க மாட்டாமல இவன் அங்கே இங்கு திரிஞ்சின்னு இருக்கா, ஒரு பைத்திய மாதிரி திரிஞ்சின்னு இருக்கா. அஜகத் யௌவனமா வீரஸ்து சித்தே, அதனால உன்னுடைய அந்த யௌவனம் அந்த சௌந்தர்யமான அந்த திவ்யமங்கல விக்கிரகம் அந்த ஜோதிர்மயமான அது சிங்கார பேதமான சக்ஷுஸ்பிரீத்திங்கிறாருங்க. அதாவது இந்த கண்ணுக்கு பார்க்கறது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அந்த சிங்கார தன்மை அடைஞ்சதானது
உன்மத்த நிலையை கொடுத்துடுமா அந்த கிரக தாபத்தினால. அனிமேஷ கரணோன்மாத கவி பிரமம் அப்படிங்கிற, அதான் அந்த மாதிரி சிங்காரியாய் யுவதி பாவத்தை அடைஞ்சு அந்த பிரிவினால விப்ரலம்ப சிங்காரத்தை அனுபவிக்கிறார். அதை இங்க சுவாமி அனுபவிக்கிறாருங்கிற ஸ்லோகத்திலே இப்படி அனுபவிச்சு ஆழ்வார் எப்படி கண்களாலே வாரிக்கொண்டு விளங்குவன், அதான் வாரிக்கொண்டு விழுங்குவன் லோச்சனாபியாம் பிபன்னிவ, கண்களாலேயே பார்க்கக்கூடியது. ஆலோல குந்தர மனோகரணாபிராமம் ஆஜானு தீர்க்க புஜமாயுத லோச்சனம் துவாம். அப்படி கண்களாலேயே பார்த்து அனுபவிக்கக்கூடியது அந்த அஜகத் யௌவனம். அஜகத் யௌவனமானது நித்திய சித்தமான யௌவனம்ங்கிறாருங்க. அந்த நித்திய சித்தமான யௌவனம், அந்த யௌவனத்தில் ஈடுபட்டதான என்னுடைய மனசு, அது ஊனக்கண்ணால பார்க்கக்கூடியது, ஊனக்கண்ணால வேண்டாம், என்னுடைய சித்தத்தில் இருக்கட்டும் தோன்றட்டும், அங்கேயே நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த யௌவனத்து மேல என்ன அப்படி ஆசை அப்படின்னு ஒரு கிழவியான சூர்ப நகை எம்பெருமானுடைய அழகில் ஈடுபட்டால்னா எதுக்குன்னா அந்த யௌவனத்தில் ஈடுபட்டாளாம். தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ, எப்படிப்பட்டவன் அந்த யௌவனத்தை காமிச்சானா, குமாரகா யுவதிஹி குமாரினி வேதம் சொல்றது. யுவதி அந்த அவளோ கிழவி சூர்பனகா, பகவான் அவளுக்கு எப்படி காமிச்சான் தன்னை அப்படின்னு கேட்டா, இந்த குந்தலங்கள் கேசபாசங்கள் இந்த சௌந்தர்யத்தினால் தன்னுடைய யௌவன தசையை காமிச்சானா சூர்பனகை. அதனால அவ அந்த யௌவனத்தில் ஆசைப்பட்டாலாம் எம்பெருமானிடத்துல. அதுபோல இந்த மயிலும் இந்த மயில் தோகையும் இவருடைய கேசபாசங்களும் சண்டை போடக்கூடியதான கலாப சதிருஷ்த நீல குட்டில குஞ்சித கூந்தலங்கள் அப்படிங்கிறார். நெருங்கியதான அந்த கூந்தலை பற்றி சொல்றார், நெருங்கியதான அடர்த்தியான கருகருத்த சுருள் சுருளாய் நீண்டுள்ள குழல்களை உடைய அழகில் ஈடுபட்டவர் அந்த கோபிகைகள்லாம். அந்த மாதிரி நான் அவனுடைய கேசவாசங்கள்ல ஈடுபட்டுட்டேன், அதனால இவனுக்கு அந்த அந்த யௌவனமானது மேய்ச்சித்து என்னுடைய மனசுல ஒரு ஆவிர் பாவத்தை உண்டாக்கட்டும் அப்படின்னு பிதற்றுகிறார் சுவாமிங்க. அதாவது பித்தர் போலேங்கிறாருங்க. அதாவது காமசாஸ்திரமானது என்ன சொல்றது, இந்த மாதிரி நிலையில 12 விதமான நிலைகளை சொல்றது. அதாவது கண்ணால பார்த்து சந்தோஷப்படுறது, மனசுனால ஒன்னு சேர்ந்து சந்தோஷப்படுவது, அப்புறம் ஒரு முடிவு ஏற்படுறது அதுல சந்தோஷப்படுறது, பிரிவு பிரிவுல அழறது அழுது அனுபவிக்கிறது, அப்புறம் முழிச்சிருந்து அனுபவிக்கிறது, இழைச்சு போய் அனுபவிக்கிறது, ஈடுபாடு அற்று போய் இருக்கிறது, நாணம் இல்லாமல் இருக்கிறது, மனக்கொதிப்பு ஏற்படுறது, மத்த நிலை இருக்கிறது, மயங்கி கிடக்கிறது, அப்புறம் மரணத்தை அடையிறது அப்படின்னு சொல்றது. 12 விதமான அந்த நிலைகளை சொல்றது காமசாஸ்திரம். இப்படி இந்த காதல் காமம் பிரேமைங்கிறத கொண்டது எது இருக்கு அப்படின்னா, கண்ணுக்கு உகப்பா இருக்கக்கூடியது. அதாவது எப்படி அந்த பிரீத்தி ஏற்படுறது அப்படின்னா, அவனுடைய திருமேனி சௌந்தர்யத்தை பார்த்த உடனே ஏற்படக்கூடியது அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது வண்டுகள் பூமாலையில மயக்குமா போலேங்கிறார். அந்த மாதிரி அந்த சாரமான அதனுடைய ரசத்தை எல்லாம் அறிந்து விட்டு சக்கையை கீழே போடுவது போலேங்கிறார். அந்த மாதிரி கரணோன்மாத கவி பிரமம், நம்மளுடைய இந்திரியங்களுக்கு ஒரு போதையை ஏற்படுத்துறது, மதத்தை ஏற்படுத்துறது, அப்பேற்பட்டதான ஏற்படுத்தக்கூடியதான லீலா காரியத்தை உடையவன் அந்த கண்ணன். அதனாலதான் அந்த காதலர் காதல் மயக்கத்துல அச்சேதனங்களோட பேசுறாளாம். பேசி இந்த மாதிரி ராமன் கேட்கிறான் இல்லையா, அப்படியே சீதையினுடைய வியோகத்தினால அங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்தையுமே, சீதைய பார்த்தாயா, ஏ கதம்ப மரமே சீத்தையை பார்த்தாயா அப்படின்னு, ஏ துளசி செடியே கோவிந்தனை பார்த்தாயான்னு கோபிகைகள்லாம் கேட்டாலாம். இந்த மாதிரி அச்சுதனை பார்த்தாயா அப்படின்னு கேட்கிறாளாம். ஆரியும் சந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள் கோமளவான் கன்றை புள்ளி கோவிந்தன் மேய்த்தன போமில நாகத்தின் பின்போய் அவன் கிடக்கை இது. ஆழ்வார் அனுபவிக்கிறார். எரிக்கக்கூடியதான அக்னிய அதனுடைய ஜொலிப்புனால
எம்பெருமானாக பார்த்து ஆலிங்கனம் பண்ணிக்கலாம்னு போறாரா? ஏதாவது ஒரு பசுவை பார்த்தா கோவிந்தன் மேய்ச்சதான பசுதானே அப்படிங்கிறாரா? சர்ப்பத்தை பார்த்தா திருவனந்த ஆழ்வான்னு சொல்றாரா? இந்த மாதிரி ஆழ்வார் பண்ணினா போல நாமும் ஏதாவது ஒரு சேஷ்டைகளை பண்ணலாம் அப்படின்னு அந்த உன்மத்தமான ஒரு நிலையை அடைந்ததை இங்கே சுவாமி அனுபவிக்கிறார். மககா மககான்னு அப்ராகிருதமயமான திவ்யமங்கள விக்கிரகம் அந்த கண்ணன். அப்பேற்பட்ட அந்த கண்ணன் மே சித்தே ஆவிரஸ்து, என்னுடைய உள்ளத்திலே தோன்றி அனுக்கிரகம் பண்ணணும். தாசாம் ஆவிரபூயமான முகாம்புஜா, இப்படி ஆவிர் பவிக்க வேணும் அப்படிங்கிறார் பெருமாள். ராமபிரான் கதர் தான், ஆஸ்வாசனம் பண்றதுக்கு இளைய பெருமாள் பக்கத்துல இருந்தா, கோபிகைகள்லாம் கதர்றா விரக தாபத்தினால, ஆஸ்வாசனம் பண்றதுக்கு பக்கத்துலயே எல்லாரும் இருந்தா, அவ நிறைய பேர் இருந்தா ஒத்தருக்கொத்தர் பண்ணிண்டா தமிழ்மாலோ அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆஸ்வாசனம் பண்றதுக்கு ஒத்துமே இல்லை, ஏகாக்கியா இருக்கேங்கிறார் இந்த சுவாமி. அல்லி மலர் தந்துழாயுந்தாரான் ஆர்க்கிடுவோ இனிப்பூசல் சொல்லி வல்ல வளவயல் சூழ் குடந்தை மாமலர் கண் வளர்கின்ற மாலே. திருக்குடந்தையிலே கண் வளரும் ஆறாவது ஆழ்வான். நம்மாழ்வாருடைய சர்வத்தையும் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான். அபகரிச்சின்றவன் தன்னுடைய சரணாரவிந்தத்துல அந்த ஒரு சம்பந்தத்தை உடையதான திருத்துழாயை கொடுத்து ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கலாம், ஆசுவாசப்படுத்திருக்கலாம், அதையும் பண்ணலையா? இப்படி பண்ணாமல் ஒரு அந்நியாயம் பண்ணினால் என்ன பண்றது, அவனை சம்சலேஷிக்க முடியலையே அப்படின்னு அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை நான் மனசால அனுபவிக்கிறேன்னு அதுக்கு அவன் அனுகிரகம் பண்ண மாட்டானா அப்படிங்கிறான். அந்த மாதிரி புஜாட்சண லபேய பவத் பிரசாதம் ஜஹ்யாமசூனு, இப்படி நான் முடிந்தே போய்விடுவேன், அதனால எனக்கு விரகதாபத்திலே இப்படி உண்மத்தர் போலே பிதற்றுகிறார் சுவாமி. இதுக்கு முன்னால ஸ்லோகத்திலே செவி கொண்டு நா கொண்டு கோபாலனை பஜம் செய்வேன் என்று சொன்னவர் இங்க கண்களால பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். நித்திய யுவாவை நித்திய சூரிகள் பார்க்கிறார், சதா பஷந்தி சூரையா, அதனால நாம் பரமபதத்துக்கு போகலாம் அப்படின்னா அவன் இங்க வந்துட்டான், இங்க வந்து ஒரு மனுஷனா அவதரிச்சு நமக்கு சாரூப்பிய சாமிப்பிய சாலோக்கியாதிகள் எல்லாம் நாம கேட்கிறோம். ஆனா அவன் நம்மோடு இயற்கைய இவற்றையெல்லாம் தன் பேராக ஆக்கி கொண்டு இந்த லோகத்திலே சஞ்சரிச்சுருக்கான், அதனால நமக்கு ஒரு பாதம் ஏற்படுறது அப்படிங்கிறார். நாம பார்க்கறதுக்கு நாம யார விரும்பினோம், தேவ தேவனாக அந்த எம்பெருமானை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அவன் அந்த தேவத்துவத்தை விட்டுட்டு மனுஷனாக வந்து பிறந்திருக்கான், அதனால நமக்கு ஒரு கலக்கம் ஏற்படுறது, அதை மதிக்காமல் தேவருலகம் போகணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம், இதுதான் பாதம்ங்கிறாங்க. ஒரு பாதிக்கப்பட்டவாளா இருக்கோம் நாம, கலகம் உன்மாதம் அப்படிங்கிறார். இதெல்லாம் பாதகத்துல ஏற்படக்கூடியதான சுவாவங்கள். எம்பெருமான நாம பார்த்து நன்னா அனுபவிக்கணும் அப்படிங்கிறது பரமபதத்தில் தான் முடியும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம். ஆனா பகவான் என்ன பண்றான், அங்க கொடுக்க வேண்டியதை இங்கே கொடுக்கறேன்னு மனுஷனா வந்து அவதரித்து கூடவே இருக்கான். ஆனா இதை நாம புரிஞ்சிக்க முடியல, நம்மளால அனுபவிக்க முடியல, நாம கலங்கி நிற்கிறோம், உண்மத்தால ஆறோம் அப்படிங்கிறார். அனிமேஷ நிஷேவனியமக்ஷ்ணோகோ, கண்களுக்கு காணக்கூடியதான வஸ்து, அதுவும் கண்ணிமைக்காமல் கண்டு அனுபவிக்க வேண்டியதான வஸ்து, அந்த ரெண்டு மருத மரங்கள், யமுனை நதி, இதெல்லாம் கண்கொட்டாமல் தரிசனம் பண்ணித்து பார்த்து அனுபவிச்சுது. ஆனா நம்மளால முடியலையே, அஜகத் யௌவனம், அந்த யௌவனத்தை என்னவே விடாததான ஒரு மூர்த்தி நித்திய யுவான் வேர், அதை தேவகி பிரார்த்தனை பண்ணிட்டு பெற்றுண்டால் பூமி வேண்டினால் அதெல்லாம் ஒரு சிசுவா பாலகனா நிறைந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தான். யௌவனத்துல அந்த தசைகள்லாம் மாறும், ஆனா இவனுக்கு மாறாது, சாமானிய மனிதர்களுக்கு மாறும், இவனுக்கு மாறாது. அந்த யௌவனம் அதை பெறக்கூடியதான தரிசிக்கக்கூடியதான பாக்கியமானது எனக்கு கிடைக்கணும். மேய்ச்சித்தே ஆவிரஸ்து கலகா இத பூந்தளம் கலாபைகி, யௌவனம்னா என்ன, கலகங்கிறார் இவன். யுவா ஸ்ரீமான் பிரபு அப்படிங்கிறதான கலக காரணங்கள், யுவா சாது யுவாத்தியாயகா அப்படின்னு வேதம் சொல்றது. இவன் யுவாசியாத் அப்படிங்கிறது கலகம், அதாவது குந்தலங்கள் மயில் தோகை,
அவனுடைய கேசபாசத்துக்கும் மயில் தொகைக்கும் ஒரு சண்டை ஏற்படுறது, அதுதான் கலக காரணம் அப்படிங்கிறார். அப்பேற்பட்டதான யுவா இவனுக்கு ஜெயம். கரணோன் மாதக விப்ரமம் மககா. விப்ரமம் அப்படின்னா பிரமம், பிரமிக்கிறது, பித்து ஏற்படுறது, பித்து பிடிச்சு தெரியறது, பார்க்கக்கூடிய கண்களுக்கு ஒரு கிளர்ச்சி, கண்டால் ஒரு கிளர்ச்சி, கண்டு அனுபவித்தால் பைத்தியம், உன்மத்தராகி விடுவர். அப்பேற்பட்டதான சேஷ வஸ்துக்களை, சேஷர்களை உன்மத்தராக்கக்கூடியதான யௌவனம், அந்த லட்சணத்தை உடையதான சேஷி அப்படிங்கிறார். நம்ம மயக்கிறதுக்கும் கிளர்ச்சி ஏற்படுறதுக்கும் செய்யக்கூடியதான எண்ணம் சேஷிக்கு உண்டா அப்படிங்கிட்ட அப்படி கிடையாது, ஆனால் நடக்கிறது அதுதான். அப்பேற்பட்டதான ஜோதிஷான கோபாலன் அப்படிங்கிறார். இந்த கோபாலனை கண்டா இந்த மாதிரி அவையவ கிளர்ச்சி ஏற்படும், உன்மத்த நிலை ஏற்படும். அப்படிப்பட்டதான சௌந்தர்யத்தை உடையவன் அந்த கண்ணன் மேச்சித்தே ஆவிரஸ்து. நவநீத நாட்டியத்தை புரஸ்தாத் ஆவிர் பவதுன்னார். நீ ஆடக்கூடியதா நவநீத நாட்டியத்தை என் கண் முன்னால காட்டுங்கிறார். இங்க அந்த ஆவிர் பவதுங்கிறார், அந்தராவிர் பவது. இந்த பக்தர்கள், இந்த காதலிகள் இவெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மணாலனை, இந்த கண்ணனை தன்னுடைய ஹிருதய சிறையிலே அடைச்சு விடுவார்கள். பிரியமான வஸ்துவை எங்க வச்சுக்கணும் அப்படின்னா மனசுக்குள்ள வச்சுக்கணும், அதுதான் முக்கியங்கிறார். மோட்சத்துக்காக கூட இந்த கோபிகைகள்லாம் என்ன பண்றான்னா, ஹஸ்தமுட்சிப்பிய எதோசி பலாத் கிருஷ்ண கிமர்புதம் ஹிருதயாத்யாதி நிர்யாதி பௌருஷம் கணையாமி. கையை திவிருக்கொண்டு ஓடி விடுவானா எப்படின்னு கேட்டா, கையில புடிச்சுண்டா அந்த கையிலேந்து நழுவி ஓடிடுவான். ஹிருதயத்துல வச்சுட்டா அவனால எப்படி ஓட முடியும்? அதனால கோபிகைகள்லாம் ஹிருதயத்துல வச்சுண்டாலாம். ஹிருதயத்துல வச்சுட்டு அவனை ஓட முடியாதபடிக்கு அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால மேச்சித்தே ஆவிரஸ்து, அது போல நானும் உன்னை ஹிருதயத்திலே அனுபவிக்க ஆசைப்படுகிறேன், நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமா, ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமா, ஸ்ரீமதே அர்ப்பணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமா.